இந்த காணொளியில் நீ காளை மூக்கு மற்றும் தட்டு இழைப்புலியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். காளை மூக்கு மற்றும் தட்டு இழைப்புலி ஒன்று சேர்ந்து அதன் அலகுகள் மரத்துண்டின் விளிம்பு வரை ஒழுங்காக சீரமைக்க அனுமதிக்கும். தட்டு இழைப்புலி ஒரு கை இழைப்புலி. ஸ்டெப் கட்டிங், சரிவுகள், மரச்சட்டத்தின் மூலை மற்றும் சிறிய வேலைகளுக்கு பயன்படும் வகையில் வடிவமைப்பு கொண்டது. காளை மூக்கு இழைப்புலி தட்டு இழைப்புலியை ஒத்தது, ஆனால் அதன் சிறிய மூக்கினால் எல்லா வழிகளிலும் இழைக்கவும் நிறுத்தவும் அனுமதிக்கிறது. தேவையான கருவிகள்: பென்சில், கீத்துக்கட்டை, காளை மூக்கு மற்றும் தட்டும் சேர்ந்த இழைப்புலி, ஒரு உளி, ஒரு மரசுத்தி, ஒரு வைஸ் மற்றும் ஒரு அளவுகோல். தேவையான பொருட்கள்: மரச்சட்டங்கள் மற்றும் பயனற்ற மரத்துண்டுகள். இரண்டும் சேர்ந்த இழைப்புலியில் தட்டு எடுக்கும் அலகு பின்பகுதியிலும் காளை மூக்கு அலகு முன்பகுதியிலும் பொருத்தப்பட்டிருக்கும். தட்டு இழைப்புலியின் அலகு லீவருடன் உராய்ந்திருக்கும், தம் ஸ்க்ரூவால் சீரமைக்கப்படும். அலகு மற்றும் லீவர் கேப்பும் ஒரு தட்டையான தலை உடைய ஸ்க்ரூவால் நிலைப்படுத்தப்பட்டிருக்கும். அலகின் பின்பக்கத்தில் உள்ள ஸ்லாட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் லீவரின் கீழே உள்ள டூத் மெக்கானிசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். அலகின் ஆழத்தை லீவரை மேலும் கீழும் அசைத்து சீர் செய்ய முடியும். தட்டு இழைப்புலியில் செதுக்க வேண்டிய தட்டின் அகலத்தை இரு புறங்களிலும் உள்ள தடைகளால் சீரமைக்க முடியும். மரத்துண்டில் தட்டு அமைப்பதற்கு சுத்தமாக சீவுவதற்கு வெட்டும் அலகுக்கு முன்னால் மர ரேகைகளுக்கு எதிராக வழித்து எடுப்பதற்கு பக்கத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் மூன்று ஸ்பர்கள் உதவும். ஆழமானி திறம்பட ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்கு கீழ் வெட்டுவதிலிருந்து இழைப்புலியை லாக் செய்யும். இழைப்புலி அகலத்தை விட பிளேடின் அகலம் சிறிது அதிகமாக இருப்பதால் மூலையை செங்குத்தாக வெட்ட அனுமதிக்கிறது. இழைப்புலியின் பின்பக்கத்தில் உள்ள கைப்பிடியை உன்னுடைய வலது வலுவான கையால் பிடித்துக்கொண்டு மற்றொரு கையால் பக்கவாட்டு மற்றும் கீழ்நோக்கிய அழுத்தத்திற்கு ஸ்திரத்தன்மை கொடுக்க உபயோகப்படுத்தவும். எதிர் திசையில் இழைப்புலியை இழுக்கும் போது கைகளின் வேலையை இடமாற்றம் செய்யவும். பொதுவாக தட்டு சுவருக்கு எதிராக அதிக பளுவை தாங்கும் பரப்பு இழைப்புலியின் பக்கவாட்டுக்கு பயனுள்ள நிலை. மரச்சட்டத்தில் தட்டு எடுக்க வேண்டிய இடத்தை திட்டமிட்டு கீத்துக்கட்டையின் மூலம் வரையவும். பென்சிலால் அடையாளமிடவும். இழைப்புலியை சாய்த்து பிளேடின் வி வடிவ மூலை முனையை வரைந்த கோட்டின் மீது வைத்து வேலையை ஆரம்பிக்கவும். இழைப்புலியை செங்குத்தாக பிடித்து தேவைப்படும் அழுத்தத்திற்கு சீவவும். காளை மூக்கு இழைப்புலியை உபயோகப்படுத்தும் போது இதே முறையை பயன்படுத்தி மரத்தில் தட்டு நிறுத்த வேண்டிய இடத்தில் உளியை பயன்படுத்தி வெட்டி சரி செய்து கொள்ளவும். காளை மூக்கு இழைப்புலி அலகை சீரமைப்பதற்கு அதன் தம் ஸ்க்ரூவை தளர்த்தி அலகு இழைக்கும் நிலைக்கு வரும் வரை அலகின் மேல் மெதுவாக தட்டி பின் ஸ்க்ரூவை இறுக்கம் செய்யவும். தட்டு இழைப்புலியில் சரிப்படுத்த வேண்டியது இரண்டு: எஃகு அலகை சீரமைப்பது மற்றும் அலகின் ஒரு முனை வரை கோட்டில் பதிந்திருக்க வேண்டும். இதற்கு இழைப்புலியின் மட்டமான பரப்பை பக்கவாட்டில் படுக்க வைத்து அலகை தளர்த்தி அதன் மீது சிறிது அழுத்தம் கொடுத்து அப்படியே இறுக்கம் செய்யவும். நீ இப்பொழுது எவ்வாறு காளை மூக்கு மற்றும் தட்டு இழைப்புலியை பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டாய்.